ஹாலிவுட்ல பேட்மேன், சூப்பர்மேன், அயன்மேன் மற்றும் பல, பாலிவுட்ல ராவன் கிரிஷ், டோலிவுட்ல எந்திரன் முகமுடின்னு சொல்லிட்டு சூப்பர் ஹீரோ படம் எடுத்திருந்த நிலையில இப்ப மலையாளத்துல வந்திருக்க சூப்பர் ஹீரோ படம் தான் மாமா. இந்த ஸ்பைடர்மேன், பேட்மேன், சூப்பர்மேன் இவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? தெரியாது. யார் அவனுங்க? ராஜன் டி விஜயின் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. மின்னல் முரளி, மின்னல் அடிச்சதால நீ மென்டல் ஐடியா? டொவினோ தாமஸ் மற்றும் குரு சோமசுந்தரம் ரெண்டு பேருக்கு மின்னல் தாக்கினதுனால சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது. அப்படி சூப்பர் பவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் யார் சூப்பர் ஹீரோ ஆனாரு, யார் சூப்பர் வில்லன் ஆனாரு, கிளைமேக்ஸ்ல மக்கள்லாம் யார் காப்பாத்தினாருன்றத தலையை சுத்தி இல்ல நம்ம தலையெல்லாம் சுத்த வச்சு சொல்லியிருக்க படம் தான் மின்னல் முரளி. டொவினோ தாமஸ் படத்தோட ஹீரோவா இருந்தாலும் தமிழ்ல ஜோக்கர் படத்தில் நடிச்சிருந்த, இந்த படத்துல ஜோக்கர் மாதிரி நடிச்சிருக்க குரு சோமசுந்தரம் தான் இந்த படத்தோட ஷோ ஸ்டீலர். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி நடந்துட்டு இருந்த ஒரு சூப்பர் பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் ஹோட்டல்ல அவரோட முதலாளி மிரட்டுற சீன், உஷாவோட அண்ணனை டெய்லர் கடையில் மிரட்டுற சீன், உஷா தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சென்டிமெண்ட்டா நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு மனுஷன் சும்மா உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. உஷாவா நடிச்சிருக்க ஷெல்லி கிஷோரும் டொவினோ தாமஸோட அக்கா பையனா நடிச்சிருக்க சின்ன பையனு சொல்லிட்டு படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. படத்தோட முதல் பாசிட்டிவ் பேசில் ஜோசப் எடுத்துக்கிட்ட ஃபேண்டசி கலந்த சூப்பர் ஹீரோ கதை தான். படத்தில் ரெண்டு பேருமே தங்களுக்கு சூப்பர் ஹீரோ பவர் கிடைச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுற விதம், டொவினோ தாமஸ் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பண்ணுற ஃபைட் சீன், டொவினோ தாமஸ் மற்றும் குரு சோமசுந்தரம் ரெண்டு பேரும் இல்லாமல் பஸ் சேஸ் சீக்வன்ஸ்லாம் நல்லா எடுத்திருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கை கேட்கும்போது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில் கேட்ட மாதிரியே இருந்தாலும் படம் போக போக அது செட் ஆகிடுது. பாடல்களும் மாண்டேஜாக வந்துட்டு போகிறதுனால அதையும் பெரிய குறையாக சொல்ல முடியல. படத்தோட முதல் மற்றும் முக்கியமான மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை நம்ம ஏன் போய் பார்க்கணும் அப்படின்றது தான். ஹாலிவுட்ல வாரத்துக்கு ரெண்டு சூப்பர் ஹீரோ படம் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்க நிலையில புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு தோணினாலும் படத்தோட மெயின் பிளாட் வரதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுது. சரி, அதுக்கப்புறமாச்சும் கதை வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வில்லனா வர குரு சோமசுந்தரம் மேலே நம்மளுக்கு கோவம் வரதுக்கு பதிலாக சென்டிமெண்ட் தான் வருது. இதனால ஹீரோ ஜெயிக்கணும், ஹீரோ மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளுக்கு தோணவே மாட்டேங்குது. படத்தில் ஹீரோ பஸ்ல இருந்து குழந்தையை காப்பாற்றிட்டு வரப்பறேன், கத்தியை பிடிச்சிட்டு வரப்பறேன், கிளைமேக்ஸில் திரிய அணைச்சிட்டு வரப்பறேன்னு சொல்லிட்டு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறதுனால 160 நிமிஷம் ஓர இந்த படத்தை நம்மளை முழுசாக ஈடுபாடோட பார்க்கவே முடியல. படத்தில் வர கிராஃபிக்ஸும் நம் நாடு நம் பெருமை அப்படின்ற நிலைமையில் தான் இருக்கு. அதிகப்படியான நீளம், ஆரவாரமற்ற முதல் பாதி, அழுத்தம் இல்லாத இரண்டாம் பாதி, படம் முழுக்க லாஜிக் மிரர்கள் கொண்ட இந்த மின்னல் முரளி படத்தை இதுவரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஹாலிவுட் படத்தையும் பார்க்காதவராக இருந்து மலையாள சினிமாவை பொறுமையாக உட்காந்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் இது உங்களுக்கான படம் தான். மற்றவங்களுக்கு கெட்டப்பில் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் டவுசர் தான் மறந்தாப்பில் வெளியே போடுறீங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை ராஜன் டி விஜயின் நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.